வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி சைவமாகவும் செய்யலாம், அசைவமாகவும் செய்யலாம். ஸோ ரெண்டு வெர்ஷன்லேயும் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடலாம், மதியானம் லஞ்சு, டின்னர், எப்போ வேணாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா இது ஒரு கம்ப்ளீட் மீல். இதுக்கு வந்து சைட் டிஷ் எல்லாம் தேவையே இல்லை, ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி நான் ரைஸ் நூடுல்ஸில் தான் இது செய்ய போகிறேன். ரேகா, உங்களுக்கு ரைஸ் நூடுல்ஸ் கிடைக்கும், எனக்கு கிடைக்கலையே, நான் எப்படி செய்கிறது அப்படின்னிங்கன்னா, இதே ரெசிபியை நீங்கள் வந்து நார்மல் நூடுல்ஸ்லேயும் செய்யலாம், சேமியாவில் செய்யலாம், இப்படி எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் என்ன, இந்த ரைஸ் நூடுல்ஸில் செய்யும் போது இது நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப அருமையாக வருங்க. கொஞ்சம் பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வாங்க இப்போ நம்ம கிச்சன் போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, இதோட குக்கிங் டைம் வந்து ஒரு 10 நிமிஷம் மேக்ஸிமம், ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சுட்டு ஹாயாக நீங்களும் இருக்கலாம். இப்போ பாருங்கள், தேவையான பொருளோட லிஸ்ட்டெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், அதில் ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. நல்ல ஒரு 2 முழு பூண்டை உரிச்சு இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். ஒரு 3 வெங்காயம் நீள் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயத்தாள் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸும், 1 டேபிள்ஸ்பூன் ஸ்வீட் சில்லி சாஸும் எடுத்து வச்சுருக்கேன். 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்கன் சாசேஜ். இதை நான்வெஜ்ஜாக செய்யும் போது சிக்கன் போட்டுக்கலாம், இல்லை சிக்கன் சாசேஜ் போட்டுக்கலாம். நீங்கள் முட்டை மட்டும் சாப்பிடுவீங்க அப்படின்னா இது கூட இந்த தோஃபு பன்னீர், அதாவது சோயா பன்னீரும் முட்டை மற்ற வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இதில் நான் பியூர் வெஜ்ஜுனா டோஃபு, சோயா பன்னீர் ப்ளஸ் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கோங்க. இது தாங்க ரைஸ் நூடுல்ஸ். இது வந்து பேக்கெட்டில் வரும். இதை நீங்கள் பச்சை தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்படியே தண்ணி இல்லாமல் வடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் சேமியாவில் செய்வீங்க அப்படின்னா கூட நீங்கள் இதே மாதிரி தண்ணியில் ஊற வச்சுட்டு ஸ்டீம் பண்ணி உதிரி உதிரியாக சேமியா எடுத்து வச்சுக்கலாம். ஆக்சுவலி நம்ம செந்தூர் மசாலாவில் இந்த ரைஸ் நூடுல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. ஆனால் நிறைய பேர் ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து லோ ஜிஐ, அதனால் வந்து உங்களுக்கு வந்து சுகர் ப்ரெஷர் இருக்கவங்க கூட நீங்கள் இந்த மிஹூன் வந்து மிஹூன்னு சொல்லுவாங்க இது மலேசியா சிங்கப்பூரில், அதை நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப வந்து அந்த ஸ்டார்ச் கண்டென்ட் இதில் ரொம்ப கம்மியாக இருக்கும். 0 மைதா, அதுதான் இதில் ரொம்ப ஹைலைட்டு. பார்ப்போம் ஃப்யூச்சரில் இதை கொண்டு வர்றதுக்கு நான் எல்லா முயற்சியும் எடுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி அழகான ஒரு நல்ல அகலமான ஒரு, இது வந்து சைனீஸ் வாக்குன்னு சொல்லுவாங்க இந்த கடாய். இதை பற்றி கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. ஆனால் இது வந்து மலேசியாவிலேருந்து என்னுடைய உடன்பிறவாத சகோதரி. அங்கே எனக்கு நிறைய சகோதரிகள் இருக்காங்க, இருந்தாலும் ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் வந்து இவங்க ஷீலாக்கான்னு சொல்லிட்டு அவங்க தான் இது வாங்கி கொடுத்தாங்க. இதில் இது செய்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்ச சோயா பன்னீர், அதாவது டோஃபு, கொஞ்சமாக கூட 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு ஒரு 1 to 2 மினிட்ஸ் அப்படியே அதை ஃப்ரை பண்ணி லைட்டாக அப்படி கலர் மாறும் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா நம்ம வெங்காயம்லாம் வதக்கும் போது சேர்த்து கூட வதக்கிக்கலாம். இப்போ அதே ஆயிலில் நான் கட் பண்ணி வச்ச சிக்கன் சாசேஜஸ் வதக்கி வைக்கிறேன். நீங்கள் நார்மல் சிக்கன் கூட சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி அதில் வெறும் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு கூட இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நான்வெஜ் வெர்ஷன். வெஜ் வெர்ஷனில் வந்து நம்ம தோஃபு பண்ணிடும். இது இப்போ வந்து நீங்கள் மற்ற வெஜிடபிள்ஸ் போட்டு டைரெக்டாக வதக்கலாம். இப்போ அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம நசுக்கி வச்ச பூண்டு, கண்டிப்பாக இந்த கார்லிக் ஃப்ளேவரில் தான் ஃப்ளேவர் தான் இதோட ஹைலைட்டே. கூடவே நல்ல நீள் நிலமாக கட் பண்ணி வச்ச 3 வெங்காயம் சேர்க்குறேன். நான் எடுத்துருக்கிறது வந்து 300 கிராம் ரைஸ் நூடுல்ஸ். 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அது செய்ய செய்ய என்ன நிறைய ஐட்டம்ஸ் இது கூட ஆட் பண்ணுறதுனால அதோட குவான்டிட்டி நிறையாவே வரும். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு கொஞ்சமாக வெங்காயத்தாள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம். இந்த டைமில் ஃப்ளேம் நல்லா ஹைலேயே வச்சுக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம மற்ற மசாலாஸ் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அது இருந்தால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சில்லி பவுடர். ஆக்சுவலி ஆத்தென்டிக்கான அந்த ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா, ஏஷியன் ரெசிபி இது, அதில் வந்து சில்லி பேஸ்ட்டு, ஃப்ரெஷ் சில்லி பேஸ்ட் சேர்ப்பாங்க. ஆனால் நம்மளுடைய ஃப்ரெஷ்ஷான செந்தூர் சில்லி பவுடர் ஈக்குவலண்ட், அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அந்த சில்லியோட ஃப்ளேவரும் மணமும் அப்படியே இருக்கும். அதனால நம்ம செந்தூரோடைய சில்லி பவுடர் சேர்க்க போகிறோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டீட்டெயில் இருக்குது, நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான மசாலாஸ் உங்கள் வீடு தேடி வரும். நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். காரமாக கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுங்கிறவங்க 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
கூடவே வெள்ளை மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன். அப்படி அது இல்லைன்னா நம்மளுடைய கறி மசாலா அது ஒரு டீஸ்பூன் சேருங்க. நல்ல ஃப்ளேவர் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. அந்த பச்சை வாசனை மசாலா வாசனைலாம் கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், இந்த வெங்காயத்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ பீட் பண்ணி வச்ச முட்டையை எடுத்து பாருங்கள், இப்படி எல்லாம் தள்ளிட்டோன்னா அந்த எண்ணெய் ஊற்றின எண்ணெய் அப்படி கொஞ்சம் வருது பாருங்கள், அப்போ வந்து நம்ம முட்டையை அதில் சேர்த்துக்கலாம். அப்படியே ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், ஒரு 2 நிமிஷம் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படியே கொஞ்சம் வேகட்டும் முட்டை. அப்படி ஒரு பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம முட்டை பொடி மாஸ், அது மாதிரி ரொம்ப பொடி பொடி ஆக்கிடக்கூடாது, பொடி மாஸ் அளவுக்கு கொஞ்சம் பெரிய விசிபிளாக இருக்கணும் அந்த முட்டை பொடி அங்கங்கே அப்படியே தெரிகிற மாதிரி. அப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ நான் கலந்து விடுறேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த முட்டைக்கிழவாக கொஞ்சமாக சால்ட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் ஃபைனலாக வெங்காயத்தோடு நம்ம வதக்கின அந்த வெங்காயம் மசாலா கூட சேர்த்து அப்படியே வதக்கி விட்டுடுவோம். இந்த ஸ்பைசி லெவலுங்கிறது உங்கள் காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனி வார வாரம் சண்டே வீக்கெண்டில் இது வேணுமே வேணும்னு வீட்டில் எல்லோரும் கேட்பாங்க பாருங்கள். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச தோஃபு, அதாவது சோயா பன்னீரை உள்ளே போட்டுட்டோம். நீங்கள் சோயா பன்னீர் பிடிக்காதவங்க நார்மல் பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். இதில் உள்ளே போடுற ஐட்டம்ஸை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஆனால் மெத்தட் மட்டும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது ஒன்று சிக்கன் சாசேஜ் இல்லை சிக்கன் பீசஸ், அதையும் உள்ளே போட்டுக்கலாம். இந்த மிக்சரே வந்து ஒரு கம்ப்ளீட் மீல் மாதிரிங்க. அப்படியே சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக நம்ம தண்ணியில் ஊற வச்சு வடித்து எடுத்த ரைஸ் நூடுல்ஸை இப்போ சேர்க்குறோம். நல்லா சேர்த்துட்டு என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்படியே பரப்பி விட்டு இப்போ சிம்மரில் வச்சுட்டு ஒரு கொஞ்சம் லேசாக கலந்து விடக்கூட வேண்டியதில்லை, அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அது நல்லா சாஃப்டாக வெந்துடும். உங்களுக்கு சப்போஸ் அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக மேலே கொஞ்சம் தண்ணி லேசாக தெளித்து விட்டால் போதும், போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது செய்கிறதுக்கே பார்த்திங்கன்னா. வீட்டில் ஃபேமிலியில் என்னவோ வித்தியாசமாக நமக்கு இன்றைக்கி செஞ்சு தர்றாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இன் அ வைல் ஒரே இட்லி தோசையே எத்தனை நாள் சாப்பிட்றது, இப்படியெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் பாராட்டெல்லாம் கிடைக்கும். வீட்டிலவும் எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் ஸ்வீட் சில்லி சாஸ், கெச்சப்லேயே கொஞ்சம் சில்லி கெச்சப் வரும் பார்த்தீங்களா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி மேலாப்பில் ஊற்றி விட்டுட்டு இப்போ சிம்மரில் இருக்க ஃப்ளேமை ஃபுல் ஹையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மிக்சிங் தான் இதில், இந்த சட்டியோட பர்பஸே இந்த மிக்சிங்காக தான். இந்த சட்டியில் அப்படி மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அகலமான சட்டி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஐட்டம் செய்யும் போது, அதுக்கு பேரே வந்து சைனீஸ் வாக்குன்னு சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு தான் அந்த மிக்சிங் வந்து அவ்வளோ சூப்பராக அவங்க பண்ணுவாங்க. நம்மளும் பண்ணலாம், கண்ணு பார்த்தா கை செய்ய வேண்டியது தானே, இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம்லாம் இல்லைங்க. அப்படி ஒன்று ட்ரை பண்ண ஈஸியாக வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் மேலே தூவி சுட சுட சர்வ் பண்ணி அட்டகாசமான பாராட்டு மழை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு ஃபேன்டாஸ்டிக் ரெசிபியில் மறுபடியும் பார்ப்போம்.